பேர் இருக்கு, இந்த பேரை வச்சிருக்கேன். நல்ல ஸ்டைலா வைக்க வேண்டியதானப்பா பேரை. பேர வச்சிருக்கேன் பாரு. வேண்டாம்னு பேர் வச்சா அந்த கிராமத்துல அந்த குடும்பத்துல அதுக்கப்புறம் பெண் குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு குடும்பத்துல ஒரு தம்பதிகளுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைக்கு ஆசைப்படுறாங்க, மூணாவதாவும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அசோகன் கௌரின்னு உங்க அம்மா அப்பா பேரு. மூணாவதா பிறந்த பெண் குழந்தைக்கு வேண்டாம்னு பேர் வைக்கிறாங்க. பேரே வேண்டாம் தான். நீ யோசிச்சு பாருங்க, நிறைய மார்க் எடுக்கணும் பரீட்சையில, நீ என்ன நினைக்கிற? வேண்டாம். எவ்வளவு அவமானமா இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை பத்தாவது படித்து முடிக்கிற வரைக்கும் சுமந்த அவமானங்கள் எண்ணில் அடங்காதது. அந்த பொண்ணு பேட்டி கொடுக்கறான், அவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க நண்பர்கள், அவ்வளவு கேவலப்படுத்துவாங்க. வேண்டாம் வேணுமா, வேண்டாம் வேணுமா போறப்பெல்லாம் சொல்லுவாங்க. எங்க அம்மா அப்பாட்ட போய் 11th 12th நான் படிக்க முடியாதுன்ட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, 12th முடிச்சதுக்கு அப்புறம் போய் நம்ம வந்து பேரை மாத்திக்கலாமா, சாரிமா அப்படின்னு சொன்னாரு. மூணாவதா பெண் குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு வேண்டான்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த குழந்தை நல்ல மார்க் எடுத்து, அரசு பள்ளியில படிச்ச குழந்தை, நல்ல மார்க் எடுத்து, அந்த வேண்டாம் என்கிற குழந்தை வேணும்னு அரசு உதவி தொகையோட இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் அவளே டிசைன் பண்ணி ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு பிரைவேட் கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூல தானியங்கி கதவு ஆட்டோமேட்டிக் டோரை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிருக்கா. ஜப்பான்கார மூளை உலகத்திலே பெஸ்ட் மூளை, சீனாக்கார மூளை தான் உலகத்திலே பெஸ்ட் மூளைன்னு இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் மூளைங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த ஜப்பான்காரன் சொல்றான், எங்களுடைய நிறுவனத்தினுடைய இவ்வளவுடைய அனுபவத்தின்படி இல்லை, இன்றைக்கு இருக்கிற உலகத்தினுடைய புதிய கண்டுபிடிப்புகளின்படி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடைச்சதே இல்லை, மிகப்பெரிய வியப்பா இருக்கு. வருஷத்துக்கு 22 லட்சம் சம்பளம் கொடுத்து அந்த குழந்தைய பேக்கேஜ்ல வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தை பேர் என்னங்க? வேண்டாம். அந்த குழந்தைய வந்து பெண் குழந்தைகளுக்கான கல்வி கற்போம் உரிமையை மேம்படுத்துவோங்கிற இயக்கத்துல திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பு தூதுவரா மாவட்ட ஆட்சியர் நியமிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, படிப்பறிவு இல்லாத தாய் தந்தையர் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெண் குழந்தை பிறந்தால் அதற்கு வேண்டான்னு பேர் வச்சாதான் இனிமேல் குடும்பத்துல பெண் குழந்தை பிறக்காதுன்னு நினைச்ச ஒரு அம்மா அப்பா, கிராமத்துல அடிப்படை வசதி கூட கிடையாது, தெரு விளக்குகள் கூட எரியாது, ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு கிராமத்து பின்னணியில் பிறந்த ஒரு பெண் குழந்தை வேண்டாம் என்கிற குழந்தையை ஜப்பானில் இருந்து வந்த நிறுவனம் 22 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுத்திருக்கிறது என்றால் இங்கே தவறு யாரிடம் இருக்கிறது, இங்கே சரி யாரிடம் இருக்கிறது? வசதி பண்ணி கொடுத்தாதான் ஜெயிப்பேன் அப்படின்னா இந்த உலகத்துல ஜெயிச்சவங்களுடைய வரலாறு இல்லாமே போயிருக்கும். மறந்துடாதீங்க, வாழ்க்கை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் தோல்விகள் வரும், எல்லாருக்கும் மிகப்பெரிய சிரமங்கள் வரும், அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும்.